பொறுப்பையும் புது நலனையும் இரு கண்களாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிற நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சியோட அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சில நூல்களிலே பதிப்பாசிரியர் என்கிற சொல்லை நீங்கள் காண முடியும். நூல்களை வழக்கமாக படிக்கிறவர்கள் உண்டு, இயந்திரமயமாக படிக்கிறவர்கள் உண்டு. ஆர்வத்தோடு யார் யார் வெளியீட்டாளர், யார் அச்சிட்டவர் என்றெல்லாம் பார்த்துவிட்டு அதன் பிறகு படிக்கிறவர்கள்லாம் இருக்கிறார்கள். அச்சிட்டவர் என்பவர் பிரிண்டர், வெளியீட்டாளர் என்பவர் பப்ளிஷர், ஆனால் பதிப்பாசிரியர் என்பவர் வேறு. பதிப்பாசிரியர் என்பவர் இவர்களையெல்லாம் தாண்டி சில பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர். பொறுப்புகள் என்றால் எப்பேற்பட்ட பொறுப்புகள் என்கிறீர்கள்? மூலப்பிரதியிலே கைமைக்கக்கூடிய, திருத்தக்கூடிய, மாற்றங்களை செய்யக்கூடிய உரிமை உடையவர் என்று நீங்கள் எளிதாக எடுத்துக்கொள்ளலாம். அவர் திருத்தங்கள் எதை செய்தாலும் அதை படைத்த ஆசிரியர் அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அந்தளவுக்கு உரிமை கொண்டவர் அந்த பதிப்பாசிரியர். தமிழ்நாட்டினுடைய முதல் பதிப்பாசிரியர் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவர் ஐயா சி வை தாமோதரம் பிள்ளை அவர்கள்தான். அவர்களுக்கு பிறகுதான் இந்த பதிப்பாசிரியர் என்கிற சொல்லாட்சி மிக சகஜமாக இடம்பெற ஆரம்பித்தது. 200 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் இலக்கிய தேடல்கள் ஆரம்பித்தன. இலக்கியங்கள் எங்கெல்லாம் இருக்கின்றன என்று மடங்களிலே, கோயில்களிலே, அரண்மனைகளிலே, கவிராயர்களுடைய இல்லங்களிலே, இன்னும் செல்வ சீமான்களுடைய வீடுகளிலே எல்லாம் தேட ஆரம்பித்தார்கள். முடங்கி கிடந்த ஓலை சுவடிகளையெல்லாம் வெளியிலே கொண்டு வந்து அந்த பழந்தமிழ் சுவடிகளுக்கெல்லாம் ஒரு விடிவு கண்டவர் ஐயா தமிழ்தாத்தா உவே சாமிநாத ஐயர் அவர்கள். பரணிலிருந்து இறக்கி தூசி தட்டி அதையெல்லாம் வெளியுலகத்துக்கு கொண்டு வந்த பெருமை ஐயா உவேசா அவர்களைத்தான் சாரும். ஆனால் இந்த கட்டத்திலிருந்து இன்னும் ஒருபடி மேலாக அதை கொண்டு வர வேண்டிய அவசியம் இருந்தது. ஒரு ஓலைச்சுவடிகளை கண்டுபிடித்து எடுத்துவிட்டால் பணிகள் முடிந்து விட்டனவா? அந்த ஓலைச்சுவடிகளிலே இருக்கிற உள்ளடக்கங்கள் எப்படி மக்கள் மத்தியிலே போய் சேரும்? அதற்கு நிரந்தரம் தருவது எப்படி? அதற்கு சாஸ்வதம் தருவது எப்படி? அதைத்தான் சி வை தாமோதரம் பிள்ளை அவர்கள் அதிகமாக சிந்தித்தார். ஏட்டளவில் இருந்தவற்றை இந்த மகான்தான் பதிப்பிக்கவே துவங்கினார். பதிப்பிப்பதென்றால் அவ்வளவு பெரிய கடினமான காரியம். தமிழ் இலக்கிய உலகம் என்பது இவ்வளவு பரந்துபட்டது, இவ்வளவு செழுமையானது, இவ்வளவு வளமையானது என்பதை உலகுக்கு அறிவித்த பெருமை ஐயா சி வை தாமோதரம் பிள்ளை அவர்களை சாரும். ஏனென்று சொன்னால் அவர்கள்தான் பதிப்பிக்க ஆரம்பித்ததும் அவை நூற்றுக்கணக்கில், ஆயிரக்கணக்கில் தமிழகம் எங்கும், ஏன் மற்ற பகுதிகளுக்கெல்லாம் கூட பரவ ஆரம்பித்தன. தொல்காப்பியத்தினுடைய சேனாவரையர் உரை, நச்சினார்கிரியர் உரை போன்ற அருமையான உரைகளையெல்லாம் பதிப்பித்தவர் ஐயா சி வை தாமோதரம் பிள்ளை அவர்கள். அதன் பிறகு பார்த்தால் வீர சோழியும், இறையனார் அகப்பொருள் உரை என்றெல்லாம் அதையெல்லாம் கூட அவர்தான் பதிப்பித்திருக்கிறார். வீர சோழியம் என்பது ஒரு அருமையான இலக்கண நூல். அதெல்லாம் கிடைக்காமல் போயிருந்தால் தமிழ் இவ்வளவு இலக்கண செழுமை வாய்ந்தது என்பதே உலகிற்கு தெரியாமல் போயிருக்கும். அவையெல்லாம் ஓலைச்சுவடிகளாக இருந்து கரையான்களுக்கு இரையாக வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே இருந்து அதை காப்பாற்றி மீட்டெடுத்து அதற்கு ஒரு சாஸ்வதமான வடிவம் கொடுத்த பெருமை ஐயா சிவை அவர்களுக்குத்தான் சேரும். பாலைக்கலி, குறிஞ்சிக்கலி மற்றும் நெய்தல் கலி போன்ற எல்லாம் தொகுத்து கலித்தொகையை தொகுத்த பெருமையும் ஐயா சிவை தாமோதரம் பிள்ளை அவர்கள்தான். பதிப்பாசிரியர் பணி என்பது அவ்வளவு சுலமான பணி அல்ல என்று சொன்னேன். அதில் நிறைய மேற்கோள்களை தர வேண்டும். இந்த பாடலை பற்றி அங்கே வருகிறது, இந்த இலக்கியத்தை பற்றி அதிலே வருகிறது என்றெல்லாம் மேற்கோள் தர வேண்டும். அதுதான் ஒரு பதிப்பாசிரியருடைய பெரும் பணியாக இருக்கும். அதற்கு பிறகு பதவுரை என்று சொல்வார்கள். அருமையான சொற்கள், அருஞ்சொற்களுக்கான எளிமையான என்ன அதுக்கான அகராதி என்று வைத்து கொள்ளுங்களேன், அப்படிப்பட்ட பதவுரை வேறும் தர வேண்டும். அது மட்டுமல்ல, இதை உண்மையான அதனுடைய அருமையை உணர வேண்டும் என்று சொன்னால் ஐயா சி வை தாமோதரம் பிள்ளை அவர்கள் பதிப்பித்த கலித்தொகையை, அவரால் பதிப்பிக்கப்பட்ட அந்த கலித்தொகையை தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் மிக அழகுற வெளியிட்டிருக்கிறது. அந்த நூலை வாங்கி பார்த்தால்தான் தாமோதரம் பிள்ளை அவர்களுடைய உழைப்பு அதில் தெரிய வரும். ஒரு பதிப்பாசிரியருடைய பொறுப்பு என்பது எவ்வளவு கடினமானது, அதில் எவ்வளவு விஷயங்கள் அடங்கியிருக்கின்றன, எவ்வளவு உழைக்க வேண்டியிருக்கிறது என்றெல்லாம் அதிலே அவர் காட்டியிருக்கிறார். எனவே தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திலே இன்றைக்கும் கிடைக்கிற அந்த நூலிலே தான் ஐயா அவர்களுடைய உழைப்பு மிக அருமையாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
ஓலைச்சுவடி என்றால் அப்படியே தொட்டால் கூளம் போல இருக்கும், அப்படியே தொட்டால் பொலபொலவென்று உதிர்ந்துவிடும், முன்னும் பின்னும் அள்ளி போட்டு கிடந்தால் முன்னே இருக்குது பின்னே போய்விடும், நடுவில் இருப்பது மேலே வந்துவிடும், இந்த குழறுபடியெல்லாம் அவற்றை ஒழுங்கு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த துறையிலே ஒரு செம்மார்ந்த ஒரு ஒரு அருமையான புலமை இருக்க வேண்டும். இது இப்படித்தான் இருக்க முடியும், இது இப்படித்தான் ஈற்றடி இதுவாகத்தான் இருக்க முடியும், அந்தாதி என்றால் இந்த சொல்லிலே முடிகிறது என்று சொன்னால் ஆரம்ப சொல் அடுத்த சொல் தொடர்புடைய சொல்லாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் பதிப்பாசிரியர் தான் முடிவு செய்ய வேண்டும். எனவே ஏதோ ஓலைச்சுவடி எடுத்தோம் பதிப்பித்தோம் என்பதல்ல, அது அந்த உதிரி உதிரியாக இருப்பவற்றை தொடர்புபடுத்தி பதிப்பிக்க வேண்டும். குவியலாக கிடந்தவற்றையெல்லாம் தலையது வாலது என்றே தெரியாமல் கலந்து கிடந்தவற்றையெல்லாம் ஒன்றாக்க வேண்டும் என்று சொன்னால் அது அவ்வளவு சுலபமான பணி அல்ல. அதையெல்லாம் அப்படி மெனக்கெட்டு அவ்வளவு சிரமப்பட்டு ஐயா சீவை அவர்கள் அதை வெளியிட்டிருக்கிறார்கள். பதிப்பிப்பதிலே உள்ள சிக்கல்களை பற்றி ஐயா அவர்கள் ஒரு முறை தன்னுடைய பதிப்பாசிரியர் என்ற வகையிலே சில தொகுப்புரையாக கொடுத்திருக்கிறார். அவர் சொத்துக்களை சேர்த்து விடலாம், ஆனால் அந்த இலக்கிய சொத்துக்களை சேர்ப்பது என்பது அவ்வளவு சுலபம் அல்ல. மண்ணை அளந்து வரப்புகளையெல்லாம் நிர்ணயித்து விடலாம் அளவுகோலாலே, ஆனால் அந்த எழுத்துக்களை அளந்து அதை வரையறை செய்வதற்குள் இருக்கிற பாடு இருக்கிறதே, அது அவ்வளவு அருமையான விஷயம் என்று ஐயா அவர்கள் தான் பதிப்பித்த அனுபவங்களை பற்றி சீவை அவர்கள் மிக அழகாக தன்னுடைய பதிப்புரையிலே குறிப்பிட்டிருக்கிறார். அது போக இடம் பெயர்ந்து கிடக்குமாம், அப்படி இப்படியுமாக கிடக்குமாம், இல்லாத ஒரு இடைவெளியோடு கிடக்குமாம், சில பகுதிகள் காணவே முடியாத அளவுக்கு கிடக்குமாம். இது அதை அப்படியே பதிப்பித்தால் இலக்கியத்தினுடைய தடம் புரண்டு அது உயிர் புரண்டு போய் எதற்குமே லாயக்கில்லாத ஒரு பதிப்பாக ஆகிவிடும். அதற்காக அவர் அவ்வளவு முயன்றிருக்கிறார். அது மட்டுமல்ல, செல்வ சீமான்களையெல்லாம் பார்த்து அவர் கேட்கிறார், இந்த இலக்கியத்தினுடைய ஒரு அருமையான ஒரு சொத்துக்களை எப்படி நீங்கள் கண்டும் காணாமல் விடுகிறீர்கள், இது இறந்தொழிவது உங்களுக்கு உடன்பாடு தானா, இப்படி அழிகின்ற இலக்கியங்களை பற்றி உங்களுக்கு இரக்கமே கிடையாதா என்றெல்லாம் ஏதோ தன்னுடைய குழந்தைக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் ஏதேனும் நேர்ந்து விட்டால் அவர்கள் ஒரு இரங்கற்பா பாடுவார்களே, அதை போல அவர் அவ்வளவு முயன்று பாடியிருக்கிறார், அவ்வளவு செய்திகளை அவர் சொல்லி இருக்கிறார். இலக்கியம் அழிந்தால் நமக்கென்ன என்று இருக்கலாமா நீங்கள், இந்த தேசப்பற்றும் மொழிப்பற்றும் இல்லாமல் வாழ்வது என்ன வாழ்க்கை என்றெல்லாம் இந்த செல்வ சீமான்களை பார்த்து ஒரு ஏக்கமாகவும் சிறு சினத்தோடும் கூட அவர் அந்த கேள்விகளை எல்லாம் அவர் கேட்டிருக்கிறார். பலர் அறியாத உண்மைகள் இதிலே இவருடைய படைப்புகளிலே அறிய கிடக்கின்றன. ஆனால் இவரை பற்றிய ஒரு அரிய உண்மையை சொல்கிறேன், பலர் அறியாத உண்மை அது. இவர் தமிழ்நாட்டவர் என்று பல பேர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், இல்லை, இவர் இலங்கையைச் சேர்ந்த அறிஞர். இலங்கை யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த புத்தூரைச் சேர்ந்த சிறுபிட்டி என்கிற ஊரைச் சேர்ந்த இந்த அறிஞர் தமிழகத்திற்கு வந்து இப்படியெல்லாம் பாடுபட்டு பதிப்பிக்க வேண்டும் என்கிற அவசியம் என்ன, எப்பேற்பட்ட ஒரு பங்களிப்பு. 1832 பிறந்த இவர் 1857 தமிழகம் வருகிறார். அதற்கு பிறகு சென்னை பல்கலைக்கழகத்திலே 3 பேர் தான் முதல் முதலாக சென்னை பல்கலைக்கழகம் பட்டதாரிகளை உருவாக்குகிறது. அப்படி உருவாக்கிய பல்கலைக்கழகம் உருவாக்கிய மூவரில் ஐயா சீவை தாமோதரம் பிள்ளை அவர்கள் ஒருவர் என்பது முதல் பட்டதாரி, ஃபஸ்ட் பேட்ச் என்று சொல்கிறார்களே, அந்த பெருமை அவருக்கு உண்டு. தமிழகம் வந்து தமிழக புதையல்களையெல்லாம் தேடி எடுத்து அவ்வளவு அலைந்து கைப்பணத்தை எல்லாம் செலவழித்து பெரும் செல்வந்தர்களெல்லாம் இறந்து பணம் கேட்டு இதை பதிப்பிப்பதற்காக அவர் எடுத்துக்கொண்ட முயற்சியை பார்க்கிற பொழுது ஒரு இலங்கை தமிழருக்கு இப்படி என்ன ஒரு அவசியம் நேர்ந்தது என்று நமக்கே வியப்பாக இருக்கிறது. தம்முடைய பதிப்பு நூல்களிலே இவர் செய்த புதுமை என்னவென்றால், என்னுடைய பதிப்பித்திலே நீங்கள் ஏதேனும் குறை கண்டுபிடித்தால் தயவுசெய்து எனக்கு தெரியப்படுத்துங்கள், அந்த குறைகள் 50 ஒட்டி இருந்தால் உங்களுக்கு நான் ஏதேனும் பரிசளிக்க நான் தயாராக இருக்கிறேன், ஒரு சில பிழைகள் இருந்தால் எனக்கு சுட்டி காட்டுங்கள் என்று அது சவாலாகவோ அல்லது ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் என்று சொல்வார்களே அந்த பெருந்தன்மையோடோ அதை அறிவிக்கிறார், அந்த நூலே அறிவிக்கிறார், இந்த பதிப்பிப்பிலே நீங்கள் என்ன பிழை கண்டாலும் எனக்கு தெரியப்படுத்துங்கள், அதிகமான பிழைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு நான் பரிசு தருகிறேன் என்று அவர் செய்திருக்கிற அந்த ஒரு பெருந்தன்மை அல்லது அவர் மீது அவர் கொண்டிருக்கிற நம்பிக்கை என்று கூட நாம் சொல்லலாம். அந்த அளவிற்கு தன்னுடைய பதிப்பிப்பின் மீது அவருக்கு ஒரு மிகுந்த ஈடுபாடு இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த பதிப்புகள் குறையற்ற பதிப்புகளாக வர வேண்டும், அடுத்த பதிப்பிலாவது வாசகர்கள் அல்லது பெரும் புலவர்கள் அல்லது சான்றோர்கள் சுட்டி காட்டுகிற அந்த பிழைகளை எல்லாம் நீக்கி
அடுத்த பதிப்பையாவது நான் செய்த தவறுகளெல்லாம் உணர்ந்து அதை நீக்கி ஒரு பிழையற்ற பதிப்பாக நான் அடுத்த பதிப்பையாவது கொண்டு வர வேண்டும் என்கிற அந்த உணர்வு நல்ல உணர்வாக இருக்கிறது. அதெல்லாம் முடியாது, நான் செய்தது தான் சரி, நான் பதிப்பிப்பது தான் பதிப்பிப்பு என்றெல்லாம் இல்லாமல் குறைகளை ஏற்றுக்கொள்ள முன்வருகிற அந்த பெருந்தன்மை எத்தனை பேருக்கு முன்வரும். நம்மை யாருமே எந்த குறையும் சொல்லிவிடக்கூடாது, அது சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அதற்கு பதிலுக்கு பதில் கொடுப்பேன் என்றெல்லாம் எண்ணுகிற மனோபாவத்தின் நடுவே இப்படி ஒரு பார்வையோடு ஐயா சீவை தாமோதரம் பிள்ளை அவர்கள் தன்னுடைய பதிப்பு பணியை மிக அருமையாக செய்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த நம்முடைய மொழியை பாதுகாப்பதற்கு நாம் என்ன செய்யலாம், நம்முடைய பங்களிப்பாக நாம் என்ன செய்யலாம், தமிழ் மொழியை பாதுகாப்பதற்கு நம்மாலான முயற்சி என்ன என்று தான் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அந்நிய மண்ணிலே இருந்து வந்து இங்கே ஏடுகளையெல்லாம் தேடி எடுத்து பதிப்பித்த ஒரு பதிப்பாசிரியருக்கு நாம் திரும்ப செய்யக்கூடிய கடமையெல்லாம் அந்த தமிழை வாழ வைக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வு தான். அதை செய்வோமேயானால் அதுதான் முழுமையான வாழ்க்கையாக இருக்க முடியும், நம்முடைய தாய்மொழிக்கு நாம் அளிக்கக்கூடிய சிறந்த பங்களிப்பாக இருக்க முடியும். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே, வணக்கம்.